மிக்ஜாம் புயலால் சிரமப்படும் மக்களுக்கு முழு அளவில் மீட்பு பணிகளை மேற்கொள்ளாமலும் நிவாரண உதவிகளை வழங்காமலும் உள்ள விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வழிவகை செய்திருமாறு வலியுறுத்தல். சென்னையில் நடந்து முடிந்த வெள்ளநீர் வடிகால் பணிகளின் பட்டியல் மற்றும் செலவு கணக்கை வெளியிட விடியா திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் தயாரா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. சென்னையில் வெள்ளநீர் வடிகால் பணிகள் குறித்து விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், மக்களை ஏமாற்றி விடலாம் என நினைத்தால் அதற்குண்டான பதிலை பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் வெளிப்படுத்துவார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. சென்னையில் மிக்ஜாம் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக உதவிக்கரம். கோவையிலிருந்து லாரிகள் மூலம் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. மழை வெள்ளத்தால் சென்னை மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க திமுக அரசின் கையாளாகாதனம்தான் காரணம். ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு மேற்கொள்ள வேண்டிய தூர்வாரும் பணிகளை செய்யவில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என பெயர் மாற்றுவதற்கான பரிந்துரையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. மாநிலங்களவையில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் எழுப்பிய கேள்விக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக பதில். சென்னை வேளச்சேரியில் வெள்ளம் பாதிப்பை 4 நாட்களுக்கு பிறகு சாவகாசமாக பார்க்க சென்ற காங்கிரஸ் எம்எல்ஏவை சுற்றி வளைத்து டான்சி நகர் மக்கள். இயற்கை சீற்றம் இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது என பேட்டியளித்த எம்எல்ஏ அசன் மௌலாமிடம் மக்கள் சரமாரி கேள்வி எழுப்பியதால் தலைதெறிக்க ஓட்டம். வெள்ள பாதிப்புகளை பார்வையிட செல்லும் இடமெல்லாம் திமுக அமைச்சர்கள் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுக்கு மக்கள் எதிர்ப்பு. சென்னை திமுகவின் கோட்டை என்ற பிம்பம் சல்லி சல்லியானதால் கலக்கத்தில் திமுக தலைமை. சென்னை மற்றும் செங்கல்பட்டில் 6 தாலுக்கா, காஞ்சிபுரத்தில் 2 தாலுக்காவில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை. வெள்ள பாதிப்பிலிருந்து மக்கள் மீளாத நிலையில் மாவட்ட நிர்வாகங்கள் அறிவிப்பு. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க தனியார் நிறுவனத்திடம் பொருள் உதவி கோரி அரசு கடிதம் எழுதியுள்ளதால் அதிர்ச்சி. நிர்வாக திறமையின்மை காரணமாக விடியா திமுக அரசு தனியார் நிறுவனத்திடம் கையேந்துவதாக மக்கள் கடும் விமர்சனம். சென்னை வளசரவாக்கம் அரசு மருத்துவமனை சூழ்ந்த மழைநீர், மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் நோயாளிகள் கடும் அவதி. சென்னையும் மக்களும் இயல்பு நிலைக்கு வர தொடங்கியுள்ளதால் ஸ்டாலினின் பேச்சால் மக்கள் கொந்தளிப்பு. பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்காமல் வாய்க்கு வந்ததை பேசுவதா என வெள்ளத்தில் தத்தளிக்கும் மக்கள் கேள்வி. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நாளைக்கு கனமழைக்கு வாய்ப்பு. டிசம்பர் 9ஆம் தேதி கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை தங்கசாலையில் வெள்ளத்தில் உயிரிழந்த சடலங்களை மீன்பாடி வண்டியில் கொண்டு சென்ற அவலம், இதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் திண்டலில் வேளாளர் கல்வி நிறுவனங்களின் முன்னாள் தாளாளர் எஸ் துரைசாமியின் சிலை திறப்பு. நூற்றாண்டு விழாவையொட்டி சிலையை திறந்து வைத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி.
தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்போர் எண்ணிக்கை அதிமுக ஆட்சியில்தான் அதிகரித்தது. 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019 ஆண்டிலேயே அடைந்ததாக கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். பெரம்பலூர் மாவட்ட திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் என் வெங்கடாஜலம் தலைமையில் ஏராளமானோர் திமுகவினர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கோவை தொண்டாமுத்து தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம். முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி தலைமையில் ஆலோசனை. வைகை அணையிலிருந்து 58 கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரிக்கை. எதிர்க்கட்சித் தலைவர் துணைத்தலைவர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். திருப்பூரில் சமூக ஆர்வலர் என்ற போர்வையில் அரசு ஊழியர்களை மிரட்டி வந்த திமுக பிரமுகர் கைது. அரசு அலுவலகங்களில் அடாவடி செய்யும் திமுகவினரால் நிம்மதி இழந்து தவிக்கும் ஊழியர்கள்.